உங்களுடைய டிஷர்ட் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கண்ணுக்கு வந்து ஒரு பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது இதுல என்ன வார்த்தைகள் வாசகங்கள் எழுதியிருக்குன்னு கேட்டா காதுக்கும் ஒரு முறை குளிர்ச்சியா இருக்கும். நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா நம்ம கருத்தரங்க போயிடலாம். மரியாதை சொல்லிருக்கு, இந்தி தெரியாது போட அப்படின்னு. கருத்தரங்க போகும் இந்தி திருப்புக்கு எதிர்ப்பு இல்ல இல்ல, அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த உங்க வாயால கேட்டோம்னா அது ஒரு இனிமையா இருக்கும், அது ஒரு வைரலா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. அதனால மீண்டும் ஒரு முறை தலைப்புல இருந்து வெள்ள இதை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாளில் யாருமே கண்டிராத ஒரு பேரிடர், ஒரு பேண்டமிக் இப்ப வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்திருக்கா, இது மாதிரியான மரணங்கள்லாம் நிகழ்ந்திருக்கான்னா நிகழ்ந்திருக்கு. எப்போன்னா மருத்துவ வசதிகள்லாம் இல்லாத போது காலராவில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து இறந்துருக்காங்க. சரி, வெளிநாட்டு தானா, இந்தியாவில் இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா பியூபோனிக் பிளேக்ங்க வந்திருக்கு. அதே மாதிரி வந்து 1918 வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூன் வந்துருக்கு. ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்ப வந்து இந்தியாவில் மட்டும் இறந்தவர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1,85,00,000 பேர் வந்து இறந்துருக்காங்க. சரி, இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்தியாவில, இப்போ இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு தொற்று நோய், ஒரு கொரோனா என்ற ஒரு COVID-19 சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் வந்து பரவிட்டு இருக்கு. இதுல என்ன, ஏன் வந்து இந்தியாவை மட்டும் நீங்க இப்ப அரசியல் பண்றீங்க, தமிழகத்துல மட்டும்தான் மரணமா, இந்தியாவில மட்டும்தான் மரணமா? அப்போ அது ஒரு கேள்வியே வருது. அப்போ நம்ம எங்க ஸ்டாண்ட் பண்றோம், இந்தியா வந்து இன்னைக்கு உலகத்துல எந்த இடத்துல வந்து இந்த டிசீஸ்ல இருக்கு? அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பிரேசில வந்து நம்ம முன்னெடுத்து போயிருக்கோம். அப்போ இருக்கக்கூடியது US, அடுத்தது வந்து இந்தியா, பிரேசில். சரி, அப்போ இருக்கக்கூடியது இந்த தலைவர்கள் எல்லாம், இந்த நாட்டிற்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஆளுமை மிக்கவர்களா? அதாவது ஒரு எப்படி சொல்லணும்னா, இவங்க எல்லாம் வந்து ஒரு கோமாளி கையில ஒரு அரசை கொடுத்தா எப்படி ஒரு செயல்படாத ஒரு அரசை வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்களுடைய ஒரு இது போட்டு ஒரு இனவெறி மதவெறி இது மாதிரியான ஒரு தலைவர்களிடம்தான் வந்து அந்த மூணு பேருமே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைவர்கள் வந்து இருக்கக்கூடியது. அப்ப இவங்கெல்லாம் தான் வந்து இதுக்கான டிசிஷன் மேக்கிங் அந்த இடத்துல இருக்கவங்க. அந்த டிசிஷன் மேக்கிங்ல வந்து சரியா இருந்தா மட்டும்தான் அந்த மரணத்தையோ அந்த நோய் கட்டுப்பாடை வந்து நம்ம கொண்டு வர முடியும். அப்படி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வி. இல்ல, இந்த இந்தியா வந்து ஒரு பெரிய டென்ஸ்லி பாப்புலேட்டட், இது மாதிரியான இதுல வந்து நீங்க இது பண்றீங்க, நீங்க அரசியல் தான் பண்றீங்க அப்படின்னா சரி வேண்டாம் விடுங்க, நம்ம பக்கத்து நாடுகள் இருக்கு, இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து நம்ம பார்க்கலாம் அவங்களாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய டெத் ரேட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். மயன்மார் என்று சொல்லக்கூடிய பர்மா, நம்ம பக்கத்து நாடு, அவங்களுடைய மொத்த கொரோனா கேசஸே பார்த்தீங்கன்னா 1,319, டெத் ரேட் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்து இறந்துருக்காங்க. பூட்டான் 228 பேர் வந்து கொரோனால பாதிக்கப்பட்டவங்கள 0 பேர் தான் வந்து யாருமே வந்து உயிரிழப்பே இல்லை. சரி, நம்ம அடிக்கடி போகக்கூடிய தாய்லாந்து, மலேசியா இது மாதிரியான நாடுகள்ல பாத்தீங்கன்னா அதெல்லாமும் டென்சிட்டி பாப்புலேட்டட் ஸ்மால் ஏரியா, பட் ஆனா வந்து ஒரு டூரிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் ஏரியால பாத்தீங்கன்னா மொத்த டெத் தாய்லாந்துல பாத்தீங்கன்னா இது வரைக்குமே 58, மலேசியால பாத்தீங்கன்னா 128, சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா 27, ஸ்ரீலங்கா நம்ம அண்டை நாடு, அப்போ ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கிற அளவுல இருந்து பாத்தீங்கன்னா 12. ஸோ இது மாதிரி அவங்க எல்லாம் ஒரு டெத் ரேட்டை கண்டெயின் பண்ண முடிய ஒரு சூழல்ல தமிழகம், இந்தியா, இந்தியால என்ன டெத் ரேட்டு 70,000 தாண்டி போயிட்டு இருக்கு. மொத்த கேசஸ் பாத்தீங்கன்னா 40,00,000 தாண்டி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்குது, மார்ச் 24 நம்ம லாக்டவுன் ஆரம்பிக்கிறோம். மார்ச் 24 லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது ராஜ்யசபால மற்றும் சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராஜ்யசபால மாஸ்க் போட உள்ளார வந்து நம்ம உறுப்பினர்கள், மற்ற கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் அவருக்கு சேர்மன் சொல்றாரு, மாஸ்க் கூட உள்ளார வந்தீங்கன்னா நீங்க ராஜ்யசபா விட்டு வெளியில போகணும், மாஸ்க் இல்லாம தான் உள்ளார வரணும். அந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கள் நம்மளை வழிகாட்டு நடத்தக்கூடியவர். நம்ம சட்டமன்றத்துல அது சொல்லவே வேண்டாம், எப்படி ஒரு கெளிக்கூத்தா ஒரு நையாண்டி பண்ணி நம்ம இப்ப நம்ம பொருளாளர் பேசும்போது அதற்கான எப்படி பேசினாங்க, அதே மாதிரி வந்து என்ன மாதிரியான ஒரு விதெல்லாம் கொடுத்தாங்க, அதே மாதிரி கழக இளைஞரணி செயலாளர் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் வந்து மத்திய பிரதேசத்தில் அந்த டைம்ல வந்து ஆட்சி அமைப்பதில் தான் அவர்களுடைய குறியா இருந்துச்சு. இது மாதிரியான ஒரு சூழல்ல அப்ப ஜனவரி 30, அப்ப கேரளா வந்து பாத்தீங்கன்னா அண்டை மாநிலம், அவங்க வந்து ஏற்கனவே நிப்போலா மற்றும் இந்த
இந்த வைரஸ் எல்லாம் இருந்தனால தே ஹேட் ஒரு ப்ராப்பர் செட்டப் இருந்துச்சு. அவங்களுடைய சைனால வூஹான்ல எப்ப வந்து ஆரம்பிக்கப்பட்டதோ அவங்களுடைய கட்டமைப்பு எல்லாம் அப்பயும் ஆரம்பிக்க செஞ்சுட்டாங்க. ஆனா இங்க வந்து கவர்மெண்ட் வாஸ் நாட் வில்லிங் டு அக்செப்ட் இது மாதிரியான ஒரு சூழல் வந்து இது இருக்குன்றது வந்து அவங்க ஒத்துக்கிற ஒரு மனப்பான்மையிலே இல்லை. அப்போ மார்ச் 24 லாக்டவுன்ல எவ்வளவு பெரிய தவறு நடக்குது. 8 மணிக்கு அன்னைக்கு அறிவிக்கிறாங்க 8 மணில இருந்து லாக்டவுன். அதுக்கப்புறம் எல்லா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரென்ட் லேபர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல அடைக்கப்படுறாங்க. 3-4 மாசம் அங்கே இருக்காங்க. என்ன பண்ணியிருக்கணும், தே ஷுட் ஹவ் கிவன் ஒரு விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். விண்டோ ஸ்பேஸ் கொடுத்து அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு வாரமோ இல்ல 5 நாட்களோ கொடுத்து அது பண்ணியிருந்தாங்கன்னா இதா இருந்தோம், கண்டெயின் பண்ணிருக்கலாம் இல்ல இது பண்ணிக்கலாம். பட் மார்ச்ல 536 கேஸ் ஆக இருந்தது வந்து இந்த தமிழக அரசாங்கம் தமிழகத்தில் இருந்த கேஸ் வந்து மார்ச்ல 500 மொத்தம் இந்தியால 536 கேஸ். தமிழக அரசாங்கம் 100 நாள் அந்த லாக்டவுன்ல அவங்க செய்த சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 100,000 கேஸ் கொண்டு வந்ததுதான் வந்து அந்த டைம்ல அவங்க வச்ச சாதனை. அதுக்கப்புறம் ரொம்ப ராபிடா இது நோயோட தொற்றம் நீங்க பாருங்க, 100 நாட்கள்ல நம்ம 100,000 தொட்டோம், அடுத்த 60 நாட்கள்ல நம்ம 4.5 லட்சம் வந்திருக்கோம் கேசஸ். அப்ப 4.5 லட்சம் கேசஸ் வந்து இந்த 60 நாள்ல வந்துருக்கோம்னா அது வந்து 4 மடங்கா வந்து இருந்தது. 100 நாட்கள் நம்ம எட்டின ஒரு ஃபிகரை வந்து நம்ம இங்க வந்து இது பண்ணிருக்கோம். இதுக்கெல்லாம் யார் காரணம், இந்த ஃபர்ஸ்ட் சென்னையில பாத்தீங்கன்னா சென்னையில மிக முக்கியமா டாஸ்மாக் ஓபன் பண்ணது கோயம்பேடு, ஒரு இது இல்ல. நான் என்ன சொன்னா மக்களுடைய அவங்க கொடுத்த அந்த தியாகம். இப்போ ஒரு 500 கேசஸ் இருந்தப்போ 200-300 கேசஸ் இருந்தப்போ வெளியில போனா அந்த வண்டியை போட்டு உடைக்கிறது, முட்டி போட சொல்றது, தோப்புக்கரணம் போட சொல்றது, ஹெட்லைட்டை உடைக்கிறது, எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சூழல்ல இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 7,000 கேஸ் 8,000 கேஸ் எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, எல்லாமே இது பண்ணுச்சு. அப்போ நான் கேக்குறது இப்ப மக்கள் அந்த 6 மாத காலம் கொடுத்த அந்த தியாகத்தின் விலை என்ன? ஒண்ணுமே கிடையாது. எக்கனாமிக்கல் ஒரு பிரேக் டவுன் இருந்துச்சு. இது அதுக்குதான் கழக தலைவர் மீண்டும் 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 சொன்னாரு, இது வந்து கட்டுப்படுத்தினா மக்களுடைய அவங்களுடைய பாக்கெட்ல போய் இந்த பணம் சேரும். பக்கத்துல இருக்க நம்ம நண்பர் ஒரு டாக்ஸி ஓட்டுறாரா, அவருக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதுக்கெல்லாம் என்ன சொன்னாரு, 5,000 ரூபாய் போட்டா அந்த இதுக்கு இவங்க இது வரைக்கும் வந்து 7வது 8வது லாக்டவுனும் போயிடுச்சு, அதுக்கெல்லாம் இவங்க போட்டது வந்து வெறும் ஒரு 1,000 ரூபாய் மட்டும்தான், அது வந்து ஒரு பேருக்காங்க. இது மாதிரியான ஒரு சூழல்ல அப்ப நம்மளுடைய ஜிடிபின்றதுதான் ஹெல்த்ல நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்றோம்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 1.4% of ஜிடிபி மட்டும்தான் வந்து நம்மளுடைய சுகாதார கட்டமைப்புக்கு வந்து நம்ம செலவழிக்கிறோம். இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மற்ற வளர்ந்த நாடுகள் ஒரு இங்கிலாந்து மாதிரியான ஒரு நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6% ஜிடிபி வந்து அவங்களுடைய ஹெல்த்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய சுகாதார கட்டமைப்பு வந்து ரொம்ப வந்து ஒரு மேம்பட்டதா இருக்கும். தமிழகத்துல வந்து ரொம்ப சிறந்த ஒரு இது மருத்துவ சேவைகளை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அது கலைஞர் ஆட்சியில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியின் கொள்கை ரீதியை கொண்டு வந்தது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நம்ம கொண்டு வந்தது, அதே மாதிரி மருத்துவர்கள் வந்து கொண்டு வந்தது எல்லாமே. ஆனா இவ்வளவு இருந்தும் இந்தியால பாத்தீங்கன்னா 6 லட்சம் மருத்துவர்கள் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து தேவைப்படுறாங்க. அதே மாதிரி நர்சஸ் பாத்தீங்கன்னா 20 லட்சம் நர்சஸ் வந்து தேவைப்படுறாங்க. சோ இந்த இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும். சரி, மரண கணக்கு வருவோம். மரண கணக்கு பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது, நீங்க வந்து எல்லா இது வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல இந்த அரசாங்கம் செய்யக்கூடியது. அப்ப என்ன பண்ணா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பிச்சு அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட வந்து உங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல எத்தனை மரணங்கள் அடைந்திருக்கு இது மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து அவங்க சுகாதரிச்சுட்டாங்க. இது மாதிரி இப்படி கேட்டா அப்ப வந்து ஒரு கிளாஸ் வரும், எப்படி வந்து நம்ம இந்த இதை கொடுக்க போறோம். அப்புறம் தான் நம்ம கழக தலைவர் சொன்ன பின்னாடி சென்னையில மட்டுமே 444 உயிர்கள் அந்த மரணம் வந்து கொரோனாவால் நடந்தது, அது வந்து மறைக்கப்பட்டதுன்றத வந்து உண்மையை வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்றாங்க. சோ சென்னையில ஒரு இடத்துல 444 கேசஸ் வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னா அப்ப யோசித்து பாருங்க அப்ப மத்த மாவட்டத்துல எல்லாம் எப்படி நடந்திருக்கணும். இளைஞரணி செயலாளர் வந்து சொன்னாரு, எம்சிஐயுடைய இதுபடி வந்து 196 டாக்டருங்க வந்து அன்னைக்கு அறிக்கை விட்டு அன்னைக்கு 196 டாக்டருங்க வந்து இந்தியால இறந்திருக்காங்க. அதுல அதிகமா இறந்தது வந்து உயிரிழப்பு இருந்தது கொரோனாவில் வந்து தமிழகத்தை சார்ந்த 43 மருத்துவர்கள் சொல்லி அப்படி சொல்லும் போது இளைஞர் செயலாளர் சொல்லும் போது மருத்துவ அமைச்சர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார் அது வந்து இது மாதிரி எல்லாம் எப்படி நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம 2 நாட்கள்லயே எம்சிஐ அதிகாரப்பூர்வமா எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த மருத்துவர் இருந்தாங்க அவங்களுடைய வயது என்ன அவங்களுடைய வீட்டின் முகவரியோட வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட பேச்சே காணும். அப்ப ஒரு மருத்துவர்கள் ஏன்னா எம்சிஐன்றது ஒரு ஸ்ட்ராங் பாடி,
தமிழ்நாடு ஃபுல்லா என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து அவங்க மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இறக்குறாங்கன்றது, இந்த மாதிரியான ஒரு டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. இது ஒரு சின்ன இதுன்றனால இதுல நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா வந்து அப்போ மருத்துவர்கள் இதுலயே இவ்வளவு ஒரு மரண பொய் கணக்கு சொல்றாங்கன்னா, அப்ப மத்த இதுல நீங்க யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ஒரு இது சொல்லி. நேத்து வந்த ஒரு கணக்கு எடுத்து பாருங்க, நெல்லை மாவட்டத்துல 183 இவர்கள் கணக்கு வந்து அரசாங்கம் வெளியிடக்கூடிய கணக்கு. அப்போ ஆர்டிஐ கணக்கு ஒரு ஆர்டிஐ போடுறாங்க, மொத்தமா எத்தனை பேர் வந்து கோவிட்ல இறந்துருக்காங்கன்னு 286 அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் 103 வருது. 103 வந்து அன்ரெக்கார்டட் டெத்ஸ். அப்போ ஒரே ஒரு மாவட்டத்துல மட்டும் 103 பேர் வந்து இந்த ஒரு மரண கணக்கு இருக்கு. இந்த கணக்குலயே இவங்க கொண்டு வரலன்னா தமிழகம் முழுவதும் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்களுக்கு மேல போகுது. 38 × 103 ஆவரேஜா போட்டா கூட நமக்கு வந்து 3876 கேசஸ் வந்து அன்ரிப்போர்ட்டடா வருது. இது வந்து ஒபிஷியல் ரெக்கார்டா நம்ம போனோம், ஆனா அன்ஒபிஷியல்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா இந்த 6 மாத காலத்துல இவங்க பண்ணது வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மூலமா மட்டும்தான் வந்து இவங்க டெஸ்ட் இந்த ரெக்கார்ட் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா நாங்கெல்லாம் பல மாதங்களா அங்க வந்து சிடி ஸ்கேன்லயே வந்து நிறைய கேசஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். ஆர்டிபிசிஆர்ல நெகட்டிவா வர கேசஸ் கூட சிடில வந்து நம்ம இது பண்ணிட்டோம். ஆனா இந்த அரசாங்கம் இந்த 6 மாத காலமா இந்த சிடியில பண்ணக்கூடிய கேசஸ் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் அவங்களுக்கு போல. இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும்தான் சிடியில வர கேசஸ் வந்து அந்தந்த தனியார் ஸ்கேன் சென்டர் மற்றும் மருத்துவமனைகள்லாம் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அதை நாங்க எங்க லிஸ்ட்ல சேர்த்துறோம். அப்ப இந்த இத்தனை பேர் இவ்வளவு பேர் பண்ணது எல்லாமே அது வந்து அன்ரெக்கார்டடா, அது வந்து எந்த வித ஒரு அரசாங்க குறி ஒரு ஃபைலுமே ஏறாத கேசஸா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இப்போ இவரு திரு டாக்டர் எடப்பாடி அவர்கள், அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து டாக்டரா இருக்கிறனால வந்து அவர் ஆய்வு கூட்டத்துக்கு போறாரு. அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு போறது இல்லை, ஹெல்த் செக்ரட்டரியை கூப்பிட்டு போறது இல்லை, அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த மருத்துவர்களா இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற அவங்களை யாருமே அழைக்கிறது இல்லை. ஏன்னா அவரு வந்து அவரு தான் டாக்டர், ஆளுநர் டாக்டர்னு அவருக்கு தெரியறதுனால வந்து எல்லாமே அவரே இது பண்ணிக்கிறாரு. ஆனா அங்க ஆய்வு கூட்டத்துல நடக்கக்கூடிய அரசு செலவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை அவரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, அவ்வளவுதான். அவங்க கட்சிக்குள்ளாரியே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே தான் வந்து அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் போது இதற்கெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் வந்து சாதித்தோட இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிஜேபி அரசு இதுல ஏதாவது அவங்க வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க, இது மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க, நீட்டுக்காக குரல் கொடுத்துருக்காங்க, இஏக்காக குரல் கொடுத்துருக்காங்க, இல்ல இதுக்கு நீட் எக்ஸாம் வரப்போது இதுக்காக குரல் கொடுத்துருக்காங்க, என்இபிக்கு குரல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த விதமான எதுவுமே கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் வெறும் வந்து ஒரு ஒரு மதத்தை பிடித்து கொண்டு வந்து ஒரு புதுசா வந்து ஏதோ ஒரு கடவுள்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு இதுல கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை பிரிவினைவாதத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இதெல்லாம் தான் அவங்க பண்ணக்கூடியது. இதெல்லாம் நார்த் இந்தியால வேணா செட் ஆகலாம், ஆனா தமிழ்நாடு வந்து பெரியார் மண். இங்க வந்து இவர்கள் செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு இந்த இதுவுமே வந்து இதெல்லாமே செல்லுபடி ஆகாது. இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்று பார்த்தோம்னா, கண்டிப்பாக தமிழக அரசு வந்து எப்போ திமுக கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இது அத்தனையும் ஆடிட்டிங் கொடுக்கும். ஏன்னா ஒரு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினதுல வந்து சானிட்டரி இது கோலமாவு கலந்து அதுல ஊழல், சானிட்டரி இது சானிடைசர் வாங்குறதுல அதுல ஊழல், வென்டிலேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கு எடுக்கணும். நம்ம வந்து கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வென்டிலேட்டர்ஸ் எவ்வளவு, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வென்டிலேட்டர்ஸ் எவ்வளவு எவ்வளவு வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மருத்துவர். ஏன்னா அரசாங்க மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இரட்டிப்பான, அவர்கள் மேல் எந்த தப்பும் கிடையாது. இரட்டிப்பான அவர்கள் வேலையை கொடுக்கிறார்கள், அவங்களுக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுக்கல, அந்த இரட்டிப்பு பண்ணக்கூடிய சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னது அது எதுவுமே போய் சேரல, செவிலியர்களுக்கு எந்த விதமான இதுவும் போய் சேரல. இவங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து இவங்களை எங்கேயுமே அங்கீகரிக்கல. நிறைய ரிட்டையர்ட் டாக்டர்ஸ் ஆக வேண்டியவங்களுக்கு எல்லாம் வேலை நீடிப்பு கொடுத்து அவங்களுக்கான வேலைகள் செய்யறாங்க. அதே மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய ஹவுஸ் சர்ஜன்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பண்றாங்க. ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு வந்து அவங்க வாய்ப்பு கொடுக்காம புதுசாக கான்ட்ராக்ட் வச்சிருக்கோம். இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து இது அரசாங்கத்துக்கு எதிர்த்தா இது போறது கண்டிப்பாக கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னாடி இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுக்கு இந்த கொரோனா வந்து நீடிக்கணும். ஏன்னா நீடிச்சாதான் இவங்க அந்த 4 வருஷத்துல அடிச்ச பள்ளியோட இப்ப இவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஒவ்வொன்றத்திலுமே அவங்க பணம் பாக்குறாங்க, மக்களுடைய துயரத்தை அவங்களுடைய மரணத்தை கூட இவங்க வந்து ஒரு பொருட்படுத்தாம இவங்க இதே மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டு போறதுதான் வந்து ஒரு துயரமான ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பாக எல்லா மக்களிடமுமே வந்து போய் சேர்ந்திருக்கு. இந்த அரசாங்கத்தை எப்ப தூக்கி எறியணும்னு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு கூடிய விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.